அனைவருக்கும் வணக்கம். நான் நனு. நான் செல்லகலி. இந்த கங்க நிக்கிறான். இந்த கங்க கிராம விட குச்சி நீங்க நிக்கிறான். ஒரு பிராயம் தஞ்சி அப்புறம் என்ன பிராயம் ஒரு வீடியோ அடுப்பம் இருக்கிறேன். அதுக்கு வந்து என்ன சமையல் பாத்தீங்கன்னா, நான் சோறு சமைக்கல. ஏன்னா சோறு வந்து எங்க அம்மாக்கு நேற்று விஜயாப்பாக்கு கூட்டி கொண்டு போனதுல இருந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் காய்ச்சல்கள். அப்ப அதிக அம்மா சொன்னா கோல் பண்ணி சோறு கொடுக்க வேணாம்டா, புட்ட எல்லாருக்கும் மாத்தியோட்டியா புட்ட அமைச்சுடுவோம். பெய்யமா கடை என்ன சாப்பாடு செய்தேன்னா, அம்மா எனக்கு வச்சியும் புட்டு மட்டும் சொல்லிச்சு. பெய்யமா விருப்பத்துக்கு நீங்க இன்றைக்கு ஏஞ்சமாக்கு பிடிச்சும் புட்டும் மற்ற அப்பாவுக்கு பிடிச்ச இன்னொரு கறியும் சொல்லக்கூடாது. இந்த பாருங்க என்னன்னு பாத்தீங்கடா, இதுல வந்து ரச்சி எடுத்து வச்சுக்க, முக்கால் கிலோ ரச்சி. சரியா, முக்கால் கிலோ ஹோலி இறைச்சி, அப்புறம் வந்து கால் கிலோ ஈரை. இதான் அப்பாவுக்கு, கருப்பு கலர்ல இருக்கிற அப்பாவுக்கு ஈரை. அப்புறம் பாத்தீங்க, எனக்கும் அப்பாவுக்கு தான் ஈரை, லேஞ்சும் பசந்தும் சாப்பிடுறேன் இல்லை ஈரை. இது வந்து ரஜிச்சராக்கு. இது பாத்தீங்கன்னா தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், அது வந்து கோழிக்கறிக்கு. ஈரலுக்கு சின்ன வெங்காயம், ஈரலுக்கு சின்ன வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், தக்காளி பழம். அப்புறம் அப்பா திரி தந்ததுங்க அரிசி மாவு. அது போலதான் இருக்கு, கேட்டு பாருங்க. இதுக்கு புரிய பாட்டு பாட வாய கட்டி இறைச்சிக்கறிக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஈரலுக்கு பச்சை மிளகாய். ஏன் இப்ப நீங்க ஈரலுக்கு சின்ன வெங்காயம் போடுறீங்க? சின்ன வெங்காயம் போட்டா ஈரலுக்கு
யார் சொல்லி தந்தா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க அம்மா? ஒரு நாளும் காய்ச்சி நான் பாக்கையில இருக்கிறேன். ஈரல் என்று சொல்லி புரிய காய்ச்சிருவாவோ? வெளியில சொல்ல சொல்லி போட்டு நீங்களே சிரிக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஆகிட்டு போட கொஞ்சம் தலைன்னு கொஞ்சம் முடிவீங்கல்ல எண்ணெய். நாங்கள் ஈரல் தொட மாட்டோம், நீங்க ரத்தி தொடங்க. தென்னையில இது கிருமி ஒன்று ஆகாம ஒவ்வொரு டிவிஷனா அடிப்பாங்க. தக்காளி சாப்பிடுறீங்களே? மாட்டீரலுக்கு போ நான் முடிஞ்சா மாட்டு மாட்டீரல் விலையும் கூட இல்லை. இது குறவில தான் ஊர்கோழினாலும் பரவாயில்ல. செலவமைக்க போதும் ஒரே இறைச்சியா இருக்கு. அதுதான் அப்படின்னா
இல்லை நாங்கள் இறைச்சி சமைக்கிறது மட்டும் தான் பீடி வேலை போடுறோம், மற்ற நாளில் சமைக்கிறது இல்லை தானே சொல்றத. கலரை வராது உடையக்கு ஒளிஞ்சு மனசாவது போடுவோம் கறி கொஞ்சம் கொதிச்சு பிரண்டற கடைசி கட்டத்துல பாப்போம். தேசி புளி விடுவோம்னா தேசி புளி விடுவோம்னா விட கூடாதா? சுடச்சுட விட்டா என்ன இது வந்து தேசி புளிய வந்து இப்படிய சுடச்சுட விட்டோம்னா இது சத்து போயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீ அது சட்டி பானையும் எடுத்து வச்சுக்கிட்டு முடிச்சு எல்லாம் காலி அரிசிமாட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கோழிக்கறி. கோழிக்கறி எப்படி காட்டுங்க? கோழிக்கறி அதான் கோழி. மற்றது இது என்ன? இது ஈரல் பிரட்டர். ஓகே பாத்தீங்கன்னா மதிய நேர சாப்பாடு இன்றைக்கு இதுதான் நீஞ்ச குட்டிக்கு போட்டு கொடுத்தா சேஞ்சம்மா வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா. இப்போ நாங்கள் செல்ல பிள்ளைங்க அப்பாவை வந்து கூப்பிட போகிறோம் சாப்பிட வேறு சொல்லி. இப்போ அப்பாவுக்கு புட்டை போட்டுட்டு வந்து கூப்பிடுவோம். இப்போ வந்து இப்போ
அளவாத்தான் சாப்பிட்றவா ஏன்டா அப்பா கொஞ்சம் அலுசாடியா கொஞ்சம் பெருசாக சாப்பிட்ற கூட போட்டுட்டு போட்டு கொடுப்பான். அவன் இந்த புட்டு கொஞ்சம் சாப்பிடுது அது மேக்சிமம் புட்டுனா கொஞ்சம் சாப்பிடுமா. ஆனால் எனக்கு அரிசிமா போட்டு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எது எது பிடிக்கு கழிவு கட்ட சாப்பாடாது பிடிக்காது தெரிஞ்சு சொன்னீங்க என் காய்ச்சி நீங்கள் ஏஞ்சமா அவ்வளோ குடும்பம் இல்லை வெள்ளமாக பிடிச்சி சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது கூடாது அது பீச்சா இது சாப்பிடலாம் சாப்பாடு பண்ணி சாப்பிடலாம். குழம்பு இல்லை அப்பாவுக்கு கோழி குழம்பு வெள்ளக்கறி ஒன்றும் இல்லையா? ஏ வெள்ளக்கறி நீங்க உழகுறியா நீங்க காலை மேல புட்டுன்றீங்களோ நான் சாப்பிடல எனக்கு வந்து இப்ப பசிக்கு நான் சாப்பிடல உங்களுக்கு அதுவே இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க இந்த இருக்கு உங்களை எப்படி இருக்கன்ற கேப்போம் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்பா கொடுத்து அப்பா அந்த சாப்பாடு அப்படி இருக்கிறது நான் வந்து இப்போ சாப்பிட இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நான் சாப்பிட எங்கம்மாவுக்கு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கு இந்த மாதிரி எதுவும் சாப்பிடுது தொப்பி இல்லாம வரவே மாட்டார் இப்போ கொஞ்சம் ஏனப்பா அது ரெண்டாவது ஒரு மூன்று நாலு மாசம் கழிஞ்சுட்டே நீ வேணப்பா நான் வந்து இப்ப சாப்பிட இல்லப்ப எனக்கு நேரம் இருக்கு மறந்துட்டேன் வீட்டு வேலையெல்லாம் செய்துடுவேன் தேங்காய் தாரா கடைகளுக்கு போறது அது இதெல்லாம் செய்துடுவேன் நான் கூட்டி குவிச்சு ஒரு உப்பியல்லி கொண்டு வந்து வைப்பேன் அப்பா இதெல்லாம் மட்டும் கொட்டிட்டு வேறு வேற கூடாது குட்டி குட்டி வேலைப்பா தருவேன் தேங்காயில நான் முடிக்கிறேன்டா அந்த அப்படி அந்த வேலையெல்லாம் தண்ணியும் எடுக்க போறேன் அப்பாவுக்கு சோற விட்ட விருப்பம் கொஞ்சம் மதியத்தில் கொஞ்சம் நாங்கள் மறக்காம இந்த ஈரல் பிரட்டல் எப்படி இருக்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சில பேர் வருவி நான் கமெண்ட் பண்றேன் இதெல்லாம் ஒரு வீடியோ வந்தாலுக்கு ஏதோ தெரியல சொல்லி சொல்லி வீடியோ பார்த்து கொண்டு கமெண்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க பேரொண்டு நான் இழுக்க விரும்பல வேற பாடா சார் கூட்டங்கள் அப்படி இப்படி எதெல்லாம் சொல்லி கொண்டு கூட வீடியோ எல்லாம் பாக்குறது பார்த்து கமெண்ட் பண்ணி வீடியோ
வந்து போட்டவன் திருவண்ணாமலையில குண்டக்காரன் கூட அப்ப நேற்று நான் நாளோட என்னோட காத்துதா தான் அந்த வீடு விற்க போய் பட்ட பங்கம் போதுமா அது ஒரு நாள் வந்து அந்த வீட்டை வாங்கி போட்டு அப்ப நான் சொன்னதான் சொன்னா சாமான் இல்லாம தான் வீடு தருவாங்க காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் கொடுத்துட்டு தன்னை கொண்டு போய் புள்ளியில ஓடி கொடுத்தனியா என்னன்னு சொன்னா உடைய வீட்டோட சாமானோட தரச் சொல்லி சரியான நல்லா வேந்து கலந்து போயிருப்பாங்க அப்ப சரியான சொல்லி கூடதான் புலிசில போய் இப்படி சொன்னேன் இப்படி நான் இதை சாமானோட தரேன் சொல்லி எழுதுவோம் அது இல்லாம இது தனியா போயிடும் சொல்லிதான் கேட்டதாம் அப்ப வேண்டி கொடுத்து புலவை புலசில ஓபிடிச்சுனா நீங்க 24 மணிநேரத்துல 24 மணிநேரத்துல எங்க அந்த வீட்டு இல்ல சாமானை எடுத்துடும் டக்குனு மைக்க நாளைக்கு 12 மணிக்கு விடுங்கோ தான் கஷ்டப்பட்டு மலர்ந்து உத்தி சாமான விட இல்லையா வேணும்னு சொன்னால் தன்னோட கதைச்ச ஒரு பக்கம் இருக்க கொண்டு புலிசில என்ன கொடுத்து இப்படியா போச்சு அதனால தான் குருவண்டையெல்லாம் கழட்டி ஏற்றி கொண்டு சாமானெல்லாம் ஏற்றி கொண்டு அதோட பிடிச்சி இங்கே மோசமாக வந்துட்டேன் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வந்துக்கிட்டே பாருங்க மூஞ்சே கிட்ட ஃபோன் பண்ணுவார் இன்னும் ஒரு புது வீடியோட சந்திக்கிறோம் பாய்.